வணக்கம், உங்கள் மாயன் செந்தில் குமார். இந்த பதிவு மிக முக்கியமானது. இந்த பதிவு ஏன் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து கடன், வறுமை, தீரா நோய் இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதேமாரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறவி பிணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, தொடர்ந்து அப்படி வரும், ஜெனட்டிக்காக வந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா. இந்த எனக்கு வந்து இது வந்து ஹெரிடேட்டரியான ஒரு வியாதி, சர்க்கரை இருக்குது, இது மாதிரி வெண்புள்ளிகள் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பரம்பரை வியாதிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இது தீர்ந்து போகணும், நம்மளோட சந்ததிகள் திருப்பி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வந்தால் கண்டிப்பான ஒரு பலன் கிடைக்கும். இந்த கிரிவலம் செல்லும் பொழுது கண்டிப்பாக வில்வம் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, அதேமாதிரி கையில் வச்சுட்டு கூட நடக்கலாம். இப்படி நீங்கள் வந்து கிரிவலம் எப்போ வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் கிரிவலம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட முன்னோர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய ஆண்டவர்களாக இருக்கட்டும், சித்தர்களும் இப்படி தான் சொல்லியிருக்காங்க. இந்த சொன்ன இந்த தகவலை சொன்னது பார்த்திங்கன்னா சேஷாஸ்திரி சுவாமிகள், மகான் சேஷாஸ்திரி சுவாமிகள் இது அழகாக சொல்லியிருக்காரு. இந்த செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வருவதால், அதாவது இந்த சிவபெருமானை சுற்றி வந்தால், அந்த மலையை சுற்றி வந்தால், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிணிகள், பிறவி பிணிகள் ஓடிவிடும். தொடர்ந்து வருது பார்த்திங்களா இந்த பாவம், அந்த ஜென்ம பாவம்னு சொல்லுவோம் இல்லையா, பல ஜெனட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் நம்மளோட சந்ததிகள் அதை அத்தோடு அகன்றுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை கிரிவலம், அந்த மலையை கிரிவலம் வந்தால் நமக்கு தொடர்ந்து கொண்டிருக்கும் கடன் பிரச்சனைகள், தொடர்ந்து கொண்டிருக்கும் வறுமைகள், தொடர்ந்து கொண்டிருக்கும் பிணிகள் அனைத்தும் வற்றி போகும், நின்று போகும், தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மகான் சேஷாஸ்திரி சுவாமிகள். ஸோ அதேமாதிரி இது கை கண்டிருக்காங்க நிறைய நண்பர்கள், நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் போயிட்டு வந்து நல்ல ரிலீஃப் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பதிவை உங்களுக்காக நாங்கள் போடுறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், நம்ம எத்தனையோ ஊர்களுக்கு போகிறோம், எத்தனையோ டூருக்கு போகிறோம், ஆனால் நம்ம வாழ்க்கைக்காக திருவண்ணாமலை, அதாவது இந்த புனித பூமியாகிய பூமியின் மத்திய, அதாவது மத்திய ரேகையாக அந்த அற்புதமான பேராற்றல் இருக்கிற இடத்துக்கு ஒரு முறையாவது நம்ம போயிட்டு வர வேண்டாமா? அது நம்ம செவ்வாய்க்கிழமையாக செலக்ட் பண்ணி போனோம்னா இந்த இது மூன்றுமே தீரும். நம்ம ஒருத்தனை பாடப்படுத்துறது என்னென்ன விஷயம், ஃபினான்ஷியல், நோய், வறுமை, இது எல்லாமே வந்தீங்கன்னா எல்லாமே வாழ்க்கை கருமையாகும் இல்லையா. இதை தீர்றதுக்கு கிரிவலம் சென்று வந்தால் சரியாக இருக்குமா? அந்த செவ்வாய்க்கிழமை போனால் மிகவும் அவசியமான நல்ல நிகழ்வு நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சுவாமிகள். அதை நம்ம செஞ்சு பார்ப்போம். முன்னோர்கள் சொன்னதெல்லாம் வேத வாக்கு, வேதத்தில் உள்ள முக்கியமான ஒரு வாக்கு சரிங்களா. அதனால் இதை வந்து தவற விட வேண்டாம். ஊர்களுக்கு எத்தனையோ வாட்டி போவோம், நம்மளும் போய் கிரிவலம் செவ்வாய்க்கிழமை என்று சுற்றி வருவதால் நம்மளுடைய பிறவி பாவங்கள், பிறவி பிணிகள், பிறவிய நஷ்டங்கள், பெரிய பெரிய நஷ்டம் வருது இல்லையா, அதெல்லாம் தீர்ந்து போகும், ஒரு விடிவு காலம் வரும், ஒரு வெளிச்சம் வரும்னு சுவாமி சொல்லியிருக்கார். செய்து நலம் பெறுவோம், நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.